2 செகண்ட்ஸில் இரிட்டேட் பண்ண முடியும். என்னால் அவங்களாம் சொல்கிறேன், நம்புவீங்களான்னு தெரில, பட் என்னால் முடியும். வீடியோ பண்ண எனக்கு சில டவுட் இருக்குது. நான் தெரிஞ்சு கேட்குறேன், இல்லை தெரியாமல் கேட்குறேன், ஆனால் நான் கேட்டே ஆகிறேன். அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் கேட்கணும், கேட்குறேன் கே எதுக்காக வண்டி ஓட்டிகிட்ருக்கப்போ ஓவர் டேக் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க? ஒன்று, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும், இல்லை பின்னாடி வரவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுக்காக ஓவர் டேக் பண்ணுறவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் புரிய மாதிரி சொல்லுங்கள். இப்படி போனால் இப்படி வரீங்க, அப்படி போனால் அப்படி வச்சு, எதுக்காக அப்படி என்ன ஃபன் உங்களுக்கு ரோட்டில் வச்சுட்டு, ஹைவேயில் வச்சுக்கிட்டு என்ன ஃபன் வேண்டியதுக்குன்னு கேட்குறேன். அப்படி ஒரு விளையாட்டுங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம லேன் உண்டுன்னு நம்ம ஒரு 180 ஸ்பீடில் போயிட்டே இருக்கோம். ஆனாலும் எதுக்குன்னே தெரியாதுங்க, பக்கத்தில் இருந்து போகிறோம். ஒருவேளை நல்லா வண்டி ஓட்டுறோன்னு வச்சுட்டு போகிறாங்கன்னு எனக்கு இது புரியல, சீரியஸ்லி புரியல. காரை பற்றி பேசினா எனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம், அது அப்புறம் பேசலாம். ஆனால் எல்போர்டு போட்டுக்கிட்டு எதுக்காக ஜாகிங் போகிற மாதிரி ஹைவேயில் வந்துட்டு ஃபஸ்ட் லேனில் ஃபாஸ்ட்டாக போகிற லேனில் போயிட்டுருக்கீங்க? எல்போ போட்டிருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும், ஓகே எங்களுக்கும் தெரியுது. ஆனால் எதுக்காக ஃபாஸ்ட் லேனில் போயிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஓரமாக போக வேண்டியதானே, ஓரமாக போக வேண்டியதானே. காரில் போகிறவங்களா இருக்கும், ரோட்டில் போகிற யாராக இருந்தாலும் இருக்கட்டும், இதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருந்திருக்கவே வாய்ப்பே கிடையாது. எதுக்காக ஹாங் காங் 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 நடிச்சுக்கிட்டே வரீங்கன்னு எனக்கு புரியல. திரும்பி பார்த்து முறைச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எதுக்கு அந்த ஹாங் காங் காங் காங்? நான் எங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நாங்கள் வண்டியில் படுத்து தூங்கிட்டோன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் வயிறு சரியில்லையா? ஏன் எதுக்கு அப்படி அவங்க அதுலேயும் பேபி ஆன் போன ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிங்க, அது எதுக்குன்னா பேபி உள்ளே இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஹாங் காங் அடிக்காதீங்கன்னு அர்த்தம். ஆனாலும் காங் 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 முன்னாடி எங்களுக்கு வழியிருந்து நாங்கள் போக முடியுமா? என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் எனக்கு புரியவே இல்லை. அது அந்த டிராஃபிக் சிக்னல் போட்டால் போதும், எப்படி தான் அடிப்பாங்க? முன்னாடி இருக்கவங்களும் நகர வேண்டாமா, போக வேண்டாமா? என்ன ஹைவேல உட்காந்து எல்லோரும் தூங்குறதுக்கு வந்திருக்காங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட், ஹியர் கம் யூ கேர்ள்ஸ், உங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன். அப்படி ஒரு ஈகோங்க இந்த மேல் டிரைவர்ஸ்க்கு கேர்ள்ஸ் வண்டி ஓட்டுறத பார்த்தா, ஒன்று கேர்ள்ஸ்க்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நினச்சிட்டு ஹார்ன் அடிப்பாங்களான்னு தெரியல. கேர்ள்ஸ் கிராஸ் பண்ணி போனால் அப்படி ஒரு அடி, இல்லை ஒரு வேளை வண்டி ஓட்ட தானே நினைக்கிறீங்களா, இல்லை ஃப்ளட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு இப்படி, எதுக்கு, ஏன்? கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி வண்டி போயிட்டு நார்மலாக போயிட்டு இருக்கிறப்ப அப்படி ஸ்க்ராச் போடுற மாதிரி அப்படி ஒரு விதத்தில் போன பக்கத்தில் அப்படி அவ்வளோ இடம் இருந்து கூட பக்கத்தில் இப்படி போனால் அப்புறம் இப்படி திட்ட வேண்டாம். கண்ணாடி கூட திறந்துருக்காது, அவனுக்கு நம்ம திட்டுறோமா இல்லையான்னு கூட கேட்காது, அப்படி ஒரு வார்த்தை கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு திட்டமும் தெரியும். ஆனால் இப்படி நம்ம கண்ணாமின்னா நம்மளுக்கு டென்ஷனாக, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஊர் ரோடு வந்து சூப்பர் டிராஃபிக்காக பம்பியாக அப்படி மோசமாக இருக்குது, அதில் நீங்கள் வேறு கொஞ்சம் ப்ளீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்ட விடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ட் எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிங்கன்னா